தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019ல் வந்த முடிவை விட ஒரு படி பெட்டராகத்தான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி இருக்கும். கடந்த தேர்தலிலே 38 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி கூட்டணி வென்றது. இன்றைக்கு நான் அடித்து சொல்கிறேன், 2024 வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி, மக்கள் நிராகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்னும் வருங்காலத்திலும் நிராகரிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய மன ஓட்டம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடாது, அதற்கு மாறாக காங்கிரஸை மையமாக வைத்து தான் ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மன ஓட்டம். அந்த மன ஓட்டமெல்லாம் திரு சீமான் அவர்களுக்கு புரியாது. ஒரு ஒரு தேர்தலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு ஒரு வாக்கு ஒரு சிறிய அளவு வாக்கு வரும். ஆனால் அவருடைய கட்சியோட வாக்கு எப்படி என்பது ஒரு டிரான்சிட்ரி வாக்கு. ஒரு தேர்தலில் அவர் கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் அடுத்த தேர்தலில் அவர் கட்சிக்கு வாக்களிப்பது கிடையாது. நீங்கள் அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் அவருடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் அடுத்த தேர்தல் வரும்போது அவர் கட்சியிலே இருக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இது நான் பல உதாரணங்களை சொல்லுவேன். ஒரு டிரான்சிட்ரி ஓட்டு, அது வந்து ஒரு நிரந்தரமான ஓட்டோ ஒரு நிரந்தரமான தாக்கத்தையோ உருவாக்குகின்ற அரசியல் கட்சி கிடையாது. அதனால் அவர்களுக்கு கள நிலவரம் புரியாமல் இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். கனவு காண்பது எல்லாருக்கும் உரிமை, இது ஜனநாயக நாடு. கனவு காண்பதற்காக நாங்கள் யாரையுமே கைது செய்ய போவது கிடையாது, நன்றாக கனவு காணலாம். சிவகையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி தான் வெற்றி பெறும். கடந்த தேர்தலில் எப்படி ஒரு மகத்தான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோமோ அந்த வித்தியாசத்தை சூடு தான் அடுத்த தேர்தலிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறும். இல்லை, கனவு கண்டால் நான் கைது செய்ய மாட்டோம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை, கனவுக்கு யாரும் இது வரைக்கும் கனவு பண்ணல. நான் கனவு கண்டால் நாங்கள் கைது செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம். சொல்றேன் அப்படி நான் சொல்றேன், அது கேளுங்க, ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். கனவு காண்பதற்காக நாங்கள் யாரையும் கைது செய்ய போவது கிடையாது. திரு கண்ணாமலை அவர்களுக்கு கனவு காண்பதற்கு முழு சுதந்திரம் உண்டு தான் சொல்கிறேன். பாருங்க, ஒரு தேசிய அளவிலான கூட்டணியை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும், கேள்வி புரிஞ்சிச்சு எனக்கு. தேசிய அளவிலான கூட்டணியை ஒரு தேசிய கட்சியால் தான் வைக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரண்டு தேசிய கட்சிகள் தான் இருக்கின்றன. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய தேசிய கட்சிகள் என்பது பரவலாக இருக்கும் கட்சிகள் ரெண்டே ரெண்டு கட்சி தான். அதனால் எந்த ஒரு கூட்டணி அமைந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையில் இன்றைக்கி ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு அணி அமைய வேண்டும் என்றால் அந்த அணிக்கு மையமாக ஒரு ஃபல்க்ரமாக ஒரு சென்ட்ராலிட்டியாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்க வேண்டும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் விழாவிலேயே அவர் கூறியிருக்கிறார், ஸ்டேட்டில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேசிய அரசியலுக்கு வரும்போது ஒரு பரந்த மனப்பான்மையோடு கூட்டணியை வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சில மாநிலங்களில் அது எளிதாக அந்த கூட்டணி அமையும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எளிதாக அமையும் அந்த கூட்டணி, மகாராஷ்டிராவில் அந்த கூட்டணி எளிதாக அமையும், பீகாரில் அந்த கூட்டணி எளிதாக அமையும். சில மாநிலங்களில் அந்த கூட்டணி அவ்வளோ எளிதிலே அமைவதற்கு சில முயற்சிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக டெல்லியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்தால் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன், 7 தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடையும். ஆனால் அங்கு மாநில அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் போட்டி இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய மனசு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு தான் அந்த கூட்டணி அங்கே அமையும். அதே போல தான் பெங்காலில்,
பெங்காலில் எங்களுக்கு இருக்கிற கட்சிக்கு எங்களுடைய யூனிட் அங்கே பெங்காலில் இருக்கிற யூனிட் டபிள்யூ வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வேறுபாடுகள் உண்டு. அதனால் அந்த அங்கே கூட்டணி அமைகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் கூட்டணி அமைக்க முடியும். சில ஊரில் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும், சில ஊரில் அமையாது. இது ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு, அதை எல்லோரும் உணர்கிறோம், உணராமல் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருக்கும் பொழுது மாநிலத்தில் இருக்கும் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளோட மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களையும் எங்களுடைய மன ஓட்டத்துக்கு கொண்டு வந்து தான் அந்த கூட்டணி அமைக்க முடியும். அது எனக்கு தமிழ்நாட்டிலே முன்னாடி ஒரு உதாரணம் இருக்குது. மத்திய தலைமை வந்து ஒரு கூட்டணியை வந்து எங்கள் மீது சுமத்தினார்கள் 96ல். ஆனால் இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த கூட்டணியை அமைக்க முடியவில்லை, கட்சி பிளவுபட்டது. அதனால் எந்த ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இருக்கும் நிர்வாகிகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களையும் அழைத்து சென்று தான் கூட்டணி அமைக்க முடியும். எங்களுக்கு எளிதாக சில ஊரில் வைக்க முடியும், சில ஊரில் சிரமப்பட வேண்டாம். ஆனால் அதான் சொல்லியிருக்காங்களே, இது ஒன்று நேற்று நடந்த மீட்டிங்லேயே எல்லாத்துக்கும் தீர்வுலாம்னு காணலையே, அடுத்த மீட்டிங் சிம்லாவில் நடத்த போகிறோம், இன்னும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 மீட்டிங் வந்தப்புறம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நிலை வந்ததோ அந்த நிலை மற்ற மாநிலங்களும் வருவதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய அணி பாஜகவுக்கு எதிர்ப்பாக 2024 நிற்கும். இது காலத்தின் கட்டாயம். மீண்டும் இந்தியாவை ஜனநாயக பாதையிலே அரசியல் சாசனத்தை மதிக்கின்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்வார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன்.